வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எண்ணியார் எண்ணம் இழப்பர், இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்செயின் என்கிறது திருக்குறள். சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து இடைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தோமானால் இவர்களால் எங்கு நடக்கப் போகிறது, இவர்களால் இதை செய்ய முடியுமா என்று நம்மை இகழ்ந்து பேசியவர்கள் கூட அந்த எண்ணத்தை இழந்து விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள், நம்மை போற்ற ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்கிறது திருக்குறள். ஆக சரியான இடம், அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது கண்டிப்பாக பொருளாதார விஷயத்திலும் முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் இந்த குறள் அப்படியே பயன்படுகிறது. பங்குச்சந்தை என்பது பல பேருக்கு புரியாத புதிராக இருக்கும். ஆனால் அந்த பங்குச்சந்தையிலேயே அந்த சரியான இடம் என்பது பரஸ்பர நிதி போன்ற பாதுகாப்பான இடத்திலே சேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் பொழுது பங்குச்சந்தையிலும் நாம் பங்கேற்கலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் பங்குச்சந்தையில் பங்குச்சந்தை சார்ந்த பாதுகாப்பான முதலீடுகள் என்ன என்ன, அவற்றிலே என்ன விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன, அவற்றிலே எப்படி முதலீடு செய்வது என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக பங்குச்சந்தை அப்படின்னால பல பேர் வந்து கையை சுட்டுப்பாங்க, பயந்துக்குவாங்க, அது மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பங்குச்சந்தை சார்ந்த, ஆனால் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க் ஃபேக்டரை குறைச்சிட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய முதலீடுகள் அப்படின்ற சில முதலீடுகள் இருக்குது. முக்கியமாக பரஸ்பர நிதி சொல்லக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட், அது சம்பந்தமாக அதுபோல் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை சார்ந்த ஆனால் பாதுகாப்பும் தரக்கூடிய முதலீடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான், அதாவது நீங்கள் திருக்குறளில் அருமையாக சொன்னீங்க. அதாவது நம்ம எல்லாராலையும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தான் முடியும் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தது. இப்போ மும்பை பங்குச்சந்தையினுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் தான் வந்து அதை வந்து அந்த பங்கு வர்த்தகம் ஆரம்ப காலம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலமரம் போல வளர்ந்து இருக்கிற தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் நம்மளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வந்து பங்குச்சந்தையில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், முதலீடு பண்ண முடியும். இது வந்து நேரடி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது, அதாவது எப்படி ஒரு டிமேட் கணக்கு தொடங்கி ட்ரேடிங் பண்ணி எல்லாராலையும் முடியும். பாமரர்களுக்கு அது முடியல, பாமரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் குரலில் சொன்ன மாதிரி எல்லாராலையும் இது முடியுமா அப்படின்னா, நல்ல ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லாராலும் ஒரு சிறு தொகை கூட பண்ண முதலீடு பண்ண முடியும், ஒரு பங்கை கூட நம்ம வந்து. இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட என்ன அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் செய்தி. வணக்கம். வணக்கம் சார், நான் ஈரோட்ல இருந்து சதாசிவன் சொல்லிட்டு பேசுறேன். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் மார்க்கெட்ல சரி 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்க, அதை வச்சுக்கலாமா, என்ன ரேட்டுக்கு போகும், புக் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணி பாக்கலாமா, 400 ரூபாய் வரைக்கும் போகணுங்கிறாங்க, கொடுத்து பாக்கலாமா? சரி, நீங்கள் ரைட்டு, நல்ல கேள்வி. உங்களுக்கு ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வாங்கியிருக்கீங்க, நல்ல பங்கு தான் அது. அதே நேரத்தில் அதை வச்சிருக்கலாமான்னு கேட்குறீங்க. இன்றைக்கி வந்திருக்கிற நிபுணர் வந்து பரஸ்பர நிதி அது சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய பேசுவார். இருந்தாலும் பங்கு பற்றி பேசலாம். பங்குச்சந்தை சார்ந்த பங்கு வர்த்தக ஆலோசகர் வரும்போது குறிப்பாக அதை கேட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நிபுணர்கிட்ட கேட்போம், சொல்லுங்கள். அதான், நீங்கள் வந்து அதை நீண்டகால அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அதை வந்து வச்சுக்கலாம். பட் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுற முதலீட்டாளர்களாக இருந்தால் அப்படின்னா லாபம் கிடைக்கும்போது வித்துட்டு வெளியில் வந்துடுது, நல்லது. நீண்டகால அடிப்படையில் அது ஒரு நல்ல பங்கு தான், ஹோல்டு பண்ணலாம். அது டிவிடெண்ட்லாம் தரக்கூடிய நிறுவனம். ஆமாம், அதான், நீண்ட காலத்துக்கு அடிப்படையில் வச்சுக்கணும்னா ஹோல்டிங் வச்சுக்கலாம். இல்லை அவர் வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்தால் போதும் அப்படிங்கிற ரெகுலர் ட்ரேடராக இருந்தாங்க அப்படின்னா லாபம், போதுமான லாபம் வந்த உடனே வெளியில வருது, நல்லது. ஓகே, அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் செய்தி. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். அதான், எங்க கோல் இந்தியா வந்து நாங்க 4200 ஷேர் வாங்கியிருக்கிறோம். சரி, 220 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். 220? சரிங்க. ஆமா, ஓகே, கம்மியா இருக்கு. அது ஏன்னா மேலேயே வர மாட்டேங்குது, நல்ல கம்பெனி அப்படிங்கிறாங்க, என்னங்கிறத கேட்குவோம். சரிங்க, அதாவது பொதுவாக கோல் இந்தியா நல்ல கம்பெனி தான், ஆனால் அது நமக்கு இந்த நேரத்தில் ஒத்துழைக்குமா உதவிகரமாக இருக்குமான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நேற்று கூட இதே கேள்வியை எழுப்பியிருந்தாங்க, கோல் இந்தியாலாம் இப்போ வந்து அது ஏற்றம் பெறுவதாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து அது முடிந்த அளவுக்கு வெளியில் போகிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. மேற்கொண்டு கருத்தை நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க. கோல் இந்தியா பொறுத்தவரையிலும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொதுத்துறை நிறுவனம், அந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது ரொம்ப ஏற்ற இறக்கம் அப்படின்னாலும் ரொம்ப
அதாவது எதுக்கு வந்து தேவை அதிகமா இருக்கோ அது விற்கும் பொழுது அதோட ஏற்றம் இருக்கும். அது அடிக்கடி வித்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஏறி இறங்க செய்யும் இல்லையா? ஆமா, இதுவரை பொதுத்துறை நிறுவனம் பட் ரெகுலரா டிவிடெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். பட் நீண்ட, அதாவது நம்ம சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும், லாபம் ஈட்டணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதை வித்துட்டு வெளியில் வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக ட்ரேடிங் ஆக்டிவ் ஸ்டாக்ஸை வந்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது. கரெக்டு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எது விற்பனை ஆகலையோ அது ஏன் விற்பனை ஆகலை, எப்போ விலைக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கிறத விட, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டிவிடெண்ட்டை கருதி அது மாதிரியான நீண்ட கால முதலீடு அப்படிங்கும் பொழுது அதை வச்சுக்கலாம். வச்சுக்கலாம், பொதுத்துறை நிறுவனம் அது ரொம்ப நாளாக. சரி, இப்போ நமக்கு வந்து இந்த பங்குச்சந்தைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ பங்குச்சந்தை குறிப்பிட்ட ஒரு பங்கை மட்டும் பார்க்குறோம், அதில் வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஏற்ற இறக்கம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு குஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி, என்ன விதமான குஷன் இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குது? அதான் இப்போ நீங்கள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து டிமேட் அக்கௌண்ட் துவக்கிறோம், நம்மளே வந்து முதலீடு பண்ணுறோம். இப்போ பங்குச்சந்தையில் யாராலெல்லாம் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா, அதை வந்து முழுக்க முழுக்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம். ரெண்டாவது வந்து எந்த பங்கை வாங்குவது, எந்த பங்கை விற்பது போன்ற தகவல்களை தெரிந்தவங்களுக்கு, நல்ல பக்குவமானவர்களுக்கு பங்குச்சந்தை வந்து நல்லா இருக்கும். இதில் வந்து அப்புறம் வந்து டாக்ஸ் பெனிஃபிட். இப்போ வந்து பங்குச்சந்தையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இதுதான் வரும். டாக்ஸ் எக்ஸம்ஷன் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. இஎல்எஸ் ஸ்கீமு அதே மாதிரி யூலிப் திட்டங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, யூலிப் திட்டங்கிறது அது ஒரு தனி விஷயம் இல்லையா? யூலிப் அப்படிங்கிறது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தை எப்படி முழுக்க முழுக்க காப்பீடு இல்லாம அதோட சேர்த்து இப்போ முதலீடு சம்பந்தமான திட்டங்கள்லேயும் முதலீடு பங்குச்சந்தை பாண்டு அந்த மாதிரி முதலீடு பண்ணுறதுனால பங்குச்சந்தையில் என்ன ஆதாயம் கிடைக்கிறதோ அது வந்து நமக்கு கிடைக்கிறது. கூடுதலாக இதில் வந்து வரி சேமிப்பு ஏடிசி பெனிஃபிட் வந்து 150,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. அதே சமயத்தில் இப்போ வந்து ப்ரீமியம் வேவர் சில்ட்ரன்ஸ் பிளான்ஸில் வந்து ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்லாம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு முதலீடை வந்து நீண்ட கால அடிப்படையில் இப்போ குழந்தைகள் பேரில் நம்ம வந்து பாலிசி எடுக்கும்போது 10,000 ரூபா ப்ரீமியம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவருங்க வந்து 1,00,000 ரூபா கவரேஜ் இருக்கும். எதிர்பாராத விதமாக அந்த நபர் இழப்பு நேரிட்டால் அந்த காப்பீடு தொகைக்கு இணையாக அந்த வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி கொடுக்குறாங்க. இதில் என்ன கூடுதல் லாபம் அப்படின்னா, இப்போ வந்து எண்டோமெண்ட் பிளான் நார்மல் பிளானில் வந்து உங்களுக்கு அந்த 7%, 8% தான் உங்களுக்கு வந்து முதலீடு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இழிப் திட்டத்தில் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பங்குச்சந்தையினுடைய இப்போ நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணும்போது 30%, 40% கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஓரளவு ஒரு மாடரேட்டான ரிட்டர்ன் ஒரு 12% கிடைக்கும் சொல்றீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். சார், நான் கடலூர்ல இருந்து பெருமாள் பேசுறேன் சார். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மொத்தம் எத்தனை செக்டார் சார் இருக்கு? இல்லை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எத்தனை செக்டார் இருக்குன்னா, எவ்வளவு நாட்டில் எவ்வளோ தொழில்துறை இருக்கோ அதை சார்ந்து யாராலும் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இருக்கும். உங்களுடைய கேள்வியோடைய எதற்காக அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. அது அதான் சார், அதாவது நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு. ஆமாம், அதான் எஃப்எம்ஜி என்னென்ன தொழில் எத்தனை செக்டார் இருக்குன்னு கேட்குறேன் சார். சரி, அதாவது உங்களுக்காக இது என்னென்ன தொழில்துறை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. மேற்கொண்டு தகவல் உங்கள்கிட்ட நிபுணர்கிட்ட கேட்போம். கரெக்ட், சொல்லுங்க. மெடிக்கல் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அவர் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்டாக கேட்குற மாதிரி இருக்கு. இது வந்து அவங்க வந்து முழுக்க தகவல் வேணும் அப்படின்னா என்எஸ்சியோட சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ துறை என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து எல்லாமே ஆட்டோமொபைல் இருக்கு, பேங்கிங் இருக்கு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. அந்தந்த துறையில பங்குகள், அந்தந்த நிறுவனங்களுடைய பங்குகளை அவங்க செக்டர் வைஸ் பிரிச்சு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ இண்டெக்ஸ் இருக்கு, பேங்கிங் அது எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா? பேங்கிங் இருக்குது, அதை மட்டும் போறோம். பெரும்பாலான எல்லா துறைகளுக்கும் இருக்காங்க. ஆட்டோமொபைல், பேங்கிங், அந்த மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா துறைகளுக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 10-15 துறைகளுக்கு மேல இருக்கு. ஸோ அந்த துறைகள் வந்து அவர் என்ன டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா, அதுல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு தெரிஞ்சிடும். ஃபுல் லிஸ்டே வந்து வந்துடும். காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம், பிசினஸ் செய்தி. ஹலோ, வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க. என் பேர் ரமேஷ் சார், கலைநந்தி. கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. இப்போ புதுசா வந்து நம்ம ட்ரேடுக்கு வந்திருக்கேன் சார். சரி, இப்போ புதுசா வந்ததுனால நான் எதுல ட்ரேட் பண்ணா என்ன கத்துக்க ஏன் பண்றது, நான் எதுல ட்ரேட் பண்ணா எனக்கு சரியா இருக்கு. ஓகே, அருமையா.
சரி, புதுசா வந்திருக்கீங்கன்னா நீங்க வந்து ஏற்கனவே சில பயிற்சிகள் பண்ணிருக்கீங்களா இல்ல டைரக்டா இப்பதான் வரீங்களா? புதுசா வரும்பொழுது கமாடிட்டிஸ் அது பக்கம் போறது வந்து நல்லதில்ல ஆரம்பத்திலேயே. கமாடிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பின்னாடி பண்ண செலக்டடாக ஒரு நாலஞ்சு ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துட்டு ஷேர் எடுத்துட்டு அதை மட்டும் பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத மியூச்சுவல் ஃபண்டில் எதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பங்குகள் முக்கியமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவார், கவனமாக கேளுங்க. சொல்லுங்கள் சார். புதிய முதலீட்டாளர்களை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேஷ் மார்க்கெட்டில் இருந்து அவங்க ஆரம்பிக்கலாம். கேஷ் மார்க்கெட்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸை வந்து செலக்டிவாக பண்ணிவிட்டு ஒன்னர் டூ ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு அது வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கை வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக லாஸ் வராததையும் அவங்க வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நமக்கு வந்து 5000 ரூபாய் கிடைக்கணும் 500 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுலாம் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது, சில நாட்களில் ப்ராஃபிட் வரும் சில நாட்களில் லாஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்து பொறுமையாக பண்ணுறது நல்லது. கரெக்ட். அதே போல் குறிப்பிட்ட பங்குகள் தேர்ந்தெடுக்கலாம் அடிக்கடி, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல் இண்டியா மாதிரி வாங்கிட்டு எப்போ விற்பனை ஆகுங்கிறத காத்துட்டுருக்கிறத விட நல்ல நிறுவனங்கிறத விட அடிக்கடி வியாபாரத்துலையும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் வந்து இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் ஆரம்பத்தில் எடுத்தோம். இண்டெக்ஸ் எது இருக்குது 30 ஸ்டாக் இல்லை, அதில் வந்து ஃபாஸ்ட்டாக இப்போ பேங்கிங் HDFC இருக்குது, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட தேர்ந்தெடுத்து வாரத்தி ஸோ இது போன்ற பங்குகளை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா ரிஸ்க் வந்து ஓரளவு அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் ஃபியூச்சர் கமாடிட்டிஸ் அதெல்லாம் கரெக்ட். டெலிவரி எடுத்து பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பழக்கப்பட்டு போயிடும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தைரியமாக வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம், எடுத்தெடுப்பில் அது போகாதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம், பிஸ்னஸ் ஐடி. ஹலோ சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வாங்கி வச்சிருக்கிறேன் அதாவது எப்பொழுதுமே எப்போ முதலீடு பண்ணுறோங்கிறதாங்க முக்கியமானது. ஒன்று போயிட்டே இருக்கு அப்படின்னா உச்சகாணி கும்பலை போய் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இறக்கமும் வருது. பங்குச்சந்தைங்கிறது ஏற்றமும் உண்டானது இறக்கிறதுக்கும் உண்டானது, ரெண்டுமே சேர்ந்து தான் பங்குச்சந்தை. ஏறிட்டே இருக்காது இறங்கிட்டேயும் இருக்காது, மாற்றி மாற்றி தான் பண்ணோம். அப்போது எந்த இடத்துல எப்போது வாங்குகிறோம் அப்படிங்கிறது இடநறிந்து அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம் இன்றைக்கி திருக்குறளில். அதேபோல் அந்த இடம்ங்கிறது முக்கியம், எந்த இடத்துல வாங்கினா சரியாக இருக்குங்கிறத மேற்கொண்டு தகவல் நிபுணர்கள். இப்போ வந்து அதானி வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற மாதிரி ஒரே துறை சந்த பவர் செக்டர் அந்த மாதிரி ஒரே துறையை இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து முதலீடு பண்ணும்போது 2-3 செக்டர்ஸ் ஏற்கனவே ஒரு நேர் கேட்ட மாதிரி என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னா இப்போ 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதிலே வந்து 2-3 செக்டர்ஸாக வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறையா செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி டைவர்ஸ்ஃபை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய முதலீடு டைரக்ட் ஈக்விட்டியில் பண்ணும்போதும் எல்லா துறை சார்ந்த பங்குகளையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பங்கில் முதலீடு பண்ணி லாபமோ நஷ்டமோ அடையிறது பதிலாக டைவர்ஸ்ஃபைடாக பண்ணும்போது நமக்கு வந்து ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். கரெக்ட். ஒரே இடத்துல பண்ணாமல் பல இடங்களில் பண்ணோம் பார்த்துக்கோங்க. இப்போ அதானிய கூட அவங்க வந்து சேல் பண்ணிவிட்டு 2-3 துறை சார்ந்த பங்குகளை நம்ம வந்து பண்ணி பிரித்து போடலாம், பிரித்து முதலீடு. அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிசினஸ் தேரி. ஹலோ, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. கிருஷ்ணன், சென்னை. ஓகே, உங்க கேள்வி கேளுங்க. லைரல்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு, 112 இருக்கு. என்னதுங்க? அசோக் லைலண்ட். லைலண்ட், சரி. 112 இருக்கு. சரிங்க. அது பையன் பண்ணலாமான்றது ஒரு டாபிக்கே. சரி, நல்லதுங்க. அசோக் லேலண்ட் வந்து வாகனத்துறையில் இருக்கக்கூடியது ஆட்டோமொபைல் நல்ல நிறுவனம் தான். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுடைய சொந்த டிசிஷன் தான்.
அதற்கு தேவையான சில வழிகாட்டுதல நிபுணர் சொல்லுவார், சொல்லுங்க. என்ன பொறுத்தளவில் அசோக் லேலண்ட் ஆட்டோ செக்டர்ஸ் இந்த பிரைஸில் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரே தடவையில் முதலீடு பண்ண வேண்டாம், இப்போ கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன முதலீடு பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதில் ஒரு 25% வந்து இப்போ முதலீடு பண்ணுங்கள். ஆட்டோ செக்டரை பொறுத்தளவில் இன்னும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போ பழைய வாகனங்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து வாங்க சட்டத்திட்டங்கள்லாம் மாத்திரம் இருக்குது. அதே மாதிரி இந்த B6 எல்லாம் மாற்றங்கள்லாம் இருக்குது. இதனால் ஆட்டோமொபைல் துறைக்கு இன்னும் வளர்ச்சி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீண்டகால அடிப்படையில் அசோக் லேலண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இறங்கும்போது வாங்கிக்கலாம். ஆமாம், ஒரே தடவையில் நீங்கள் வந்து முதலீடு பண்ண வேண்டாம், பிரித்து கொஞ்சம் கொஞ்சம். சரி, ஏற்கனவே வாங்கியிருந்தவங்க என்ன பண்ணுறது, ஏன்னா இந்த சொன்ன மாதிரி கொரோனா பீரியட்லேயும் முதல் அடி வாங்கினது வந்து ஆட்டோமொபைல் தான். ஸோ ஆட்டோமொபைல் வந்து இறங்கவும் செய்யும். ஆனால் இறங்கினா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தவங்க பயப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது ரொம்ப நாளாக வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் வந்து டவுன் சைடில் இருந்தது. இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்குது. குறைந்த விலையில் வாங்க லாபம் சம்பாதிக்கவில்லை, லாபத்தை கூட கொஞ்சம் கொஞ்சம் பகுதி பகுதியாக வந்து பதிவு செஞ்சு விட்ரா பண்ணிக்கலாம். புதிய முதலீட்டாளர்கள் நஷ்டம் இருக்குன்னா அதுக்காக கொஞ்சம் அவசரப்பட தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஆட்டோமொபைல் செக்டர் உயரக்கூடிய வாய்ப்புகள் இறங்கினாலும் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இப்போ அடுத்த நேரட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிசினஸ் ஏரி. ஓகே, தொலைத்தொடர்பு இதாக இருக்கு. சரி, இப்போ ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரி நிறைய யூலிப் சொல்லியிருக்கீங்க. யூலிப்பும் வந்து உங்களுக்கு பங்குச்சந்தையெல்லாம் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் அதில் சேரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு அவங்களோட லைஃப் கவர் அப்படிங்கிற பாதுகாப்பும் சேர்ந்து கிடைக்குது இல்லையா? கண்டிப்பாக. அதே போல் பங்குச்சந்தையில் விலை குறைந்தாலும் உத்தரவாதம்லாம் இதில் தர முடியாது கண்டிப்பாக யூலிப்பில். ஆனால் எந்த விதமான லாபம் அப்போ அவங்களுக்கு கிடைக்கும்? அதாவது பங்குச்சந்தையில் இப்போ நேரடியாக நம்ம முதலீடு பண்ணும்போது முழுக்க முழுக்க நம்மளுடைய ரிஸ்க்லே வந்து நம்ம பண்ணுறோம். எந்த ஒன்று ரெண்டு தான் பண்ண முடியும். எந்த பங்கை நம்ம வாங்கலாம், எந்த பங்கை வைக்கலாம், இதில் ஒரே லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து நம்மளை சார்ந்தது. இப்போ வந்து யூலிப் திட்டம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் என்பிஎஸ்ஸு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இது வந்து எப்படின்னா நமக்கு நம்மளால் முடியாது, நமக்கு நேரமின்மை இல்லை வந்து அதனால் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி வாங்க முடியாது என்ற காரணத்தினால மற்றவர்களை சார்ந்து, அதாவது மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை யூலிப் திட்டங்களோ என்பிஎஸ் அந்த மாதிரி நிறுவனங்களை சார்ந்து முதலீடு பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிஸ்க்கு ரெடியூஸ் ஆகுது. நம்ம முதலீடு பண்ணக்கூடிய ஒரு சிறு தொகையை வந்து டைவர்ஸ்ஃபைடாக பண்ணுறதுனால அதுவும் இருக்குது. யூலிப் திட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணால் நமக்கு வந்து காப்பீடு வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ யூலிப் திட்டத்தில் வந்து வந்து என்ன பிரீமியம் செலுத்துகிறோமோ குறைந்தபட்சம் 10 times வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ 10,000 ரூபாய் பிரீமியம் செலுத்தினான்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் காப்பீடும் கிடைக்கிறது. எதிர்பாராத சம்பவம் நடக்கும்போது அந்த காப்பீடும் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா இதில் வந்து IRDA அப்படிங்கிற ஒரு பப்ளிக் அமைப்பு, அது பொதுத்துறை நிறுவனம் வந்து இதை வந்து கண்காணிக்கிறதுனால தவறுதெல்லாம் அந்த நிறுவனம் ஏதாவது பண்ணினா கூட நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, பார்மியா சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். கொடுங்க கேட்குறேன். ஹலோ, நிகழ்ச்சியில் தான் சார் பேசுறீங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. காரைக்குடியிலிருந்து பேசுறேங்க. ஓகே சார், கேளுங்க. ஹலோ, கேளுங்க சார். காரைக்குடியிலிருந்து பேசுறீங்க. உங்க கேள்வி கேளுங்க. பேசுறேன், கருப்பையா. ஓகே ஓகே மிஸ்டர் கருப்பையா, கேள்வி கேளுங்க. எனக்கு இங்க நிறைய சர்டிபிகேட் இருக்கு, பிசிக்கல் சர்டிபிகேட். என்ன கம்பெனி வச்சிருக்கீங்க? சர்டிபிகேட் நிறைய இருக்கு. சரி, ஓகே. அது ட்ரேடிங் ஆகல, அது என்ன செய்ய முடியும்? சரி, என்னென்ன கம்பெனின்னு சொல்ல முடியுமா? என்ன கம்பெனின்னு சொல்ல முடியுமா? நிறைய கம்பெனியே நேரத்தை ட்ரேடிங் ஆனது, இப்ப ட்ரேடிங் இல்லாம ஆகிட்டாங்க. முதல் விஷயம் வந்து காலத்தோடு ஒட்ட வாழ்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதை வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து டிமேட் கொண்டு வர சொல்லி பல வருஷம் டிமேட் கொண்டு வரல. டிமேட் கொண்டு வந்தா தான் இப்ப விற்கவே முடியும். முதல் காரியம் நீங்க அதை பிசிக்கல் ஷேரா இருக்கிறத டிமேட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நிபுணர் சொல்லுவாரு. கவனமாக கேளுங்க. நன்றிங்க உங்கள் கேள்விக்கு. சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேஜாக வச்சுருக்காரு, நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காரு. அது பண்ணால் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க முதலீடு பண்ணதாக இருக்கும். முதல்ல வந்து டிமேட் கணக்கு துவக்கி அதில் வந்து இப்போ சிலது வந்து ட்ரேட் இல்லாமல் இருக்கலாம், கம்பெனியே இல்லாமல் கூட இருக்கலாம். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கார், அதாவது ரிஜிஸ்டருக்கு அனுப்பிச்சு அதை வந்து டிமேட் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ வந்து 10 paisa போகுது இல்லை 1 rupee போகுது அந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து டிமேட் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் வச்சுட்டோம்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு ஏதாவது மெரிஜர் வருது இல்லை இன்னொருத்தரை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இது வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிமேட் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் வச்சுக்கிறது நல்லது. நல்லது. வருது நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார்.
உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க. கேளுங்க சார், உங்க அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சார், மேட்டுப்பாளையத்துல இருந்து தனசேகரன் பேசுறேங்க. கேளுங்க மிஸ்டர் தனசேகரன், கேளுங்க. எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குங்க. கேளுங்க. இப்ப வந்துட்டு எல்என்டி வந்துட்டு இந்த ரேட்ல வாங்கலாமா? ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு டாடா ஸ்டீல் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? அது 850 ரூபா 600 ரூபா ரேஞ்சில் பழசு. முதல்ல ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இல்லை, நீங்கள் வாங்கும்போது என்ன ரேட்டு? அதாங்க, நான் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. சரிங்க, ரைட்டு, ஓகே, சரி. அது இப்போ வந்து மறுபடியும் இன்னும் பை பண்ணலாமா இல்லை ஹோல்டு பண்ணலாமா? நான் டிவியில் பார்த்துக்குறேங்க. ரைட். டாடா ஸ்டீல் முதல் நிறுவனம் என்ன கேட்டிங்க? அது விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்என்டி வந்து இப்ப பண்ண கொஞ்சமா வாங்குறது நல்லது. இருந்தா கூட நமக்கு வந்து முதலீடு பண்ணும் அப்படிங்கறது, ஏன்னா மொத்தமா பண்ணாம நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம். ஆனா அவர் கேள்வியில் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படிங்கிற, 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவர் லாபம் கருதினார்னா நிறைய டாடா ஸ்டீலுக்கு வந்து விற்று லாபம் சம்பாதிக்கிற காலம்லாம் நிறைய இருந்தது. அப்ப பண்ணிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் லாப பதிவும் பண்ணணும். கண்டிப்பா. அதற்கு முன்னாடி கேள்வி கேட்டார், நான் நிறைய ஷேர் வச்சிருக்கேன், அது வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்குங்கிற, அப்ப எல்லா பங்குகளையும் வாங்கிட்டு நீண்ட காலம் முதல்ல தூக்கி போடுறது இல்லை இல்லையா? அப்பப்ப அதை ரிவ்யூ பண்ணிட்டு பார்த்துட்டு அதை விற்கலாமா வாங்கலாமா மேற்கொண்டு வாங்கலாமாங்கிறத பார்க்கணும் இல்லையா? அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார், ரமேஷன் குழம்பு சென்னையிலிருந்து பேசுறேன் சார். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ற மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ வந்து HDFC பேங்க், கோடக் மஹிந்திரா பேங்க், சென்ட்ரல் டெபாசிட் சிஸ்டம்ஸ் லிமிடெட், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ், ஒரு டாடா மோட்டர்ஸ், இந்த மாதிரி 10 ஸ்டாக்ல நம்ம மாசம் 5-5 ஸ்டாக் அப்படி வாங்கி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நீண்ட கால முதலீட்டுக்கு எப்படி நன்மை பயக்கிறதா இருக்கும்? அது சாதக பாதகம் என்ன? ரெண்டா, இப்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹைல இருக்கு, இந்த டைம்ல SIP ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டாக் SIP-ய ஒவ்வொரு மாதமும் இப்ப ஸ்டேட் பேங்க் இந்தியா ஸ்டாக்ஸ் வந்து 1000 ரூபாய் மாசம் முதலீடு பண்ணனா அதுக்கு தகுந்தால அவங்க வந்து ஸ்டாக்லயும் பண்ணிடுவாங்க. HDFC நீங்க பண்ற மாதிரியே பண்ணலாம். பண்ணும்போது இதுல என்ன சாதக பாதகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 30 கம்பெனிக்கு மேல அவங்க வந்து டைவர்ஸ்ஃபைடா பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில கம்பெனிகளை தான் நம்ம வந்து SIP-யா அதை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம முதலீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு சில பங்குகளை தான் வாங்க முடியும். அந்த பங்குகள் வந்து உயர்வாகும் போது லாபம் அதிகமாக இருக்கும், நஷ்டமும் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் SIP பண்றது நல்லது தான். நீங்க அந்த லாப நஷ்ட முறையை தெரிந்து கொண்டு முதலீடு செய்வது நல்லது. பல்வேறு துறைகளை வாங்கி அதில் செலக்டடா சில முக்கியமான நிறுவனங்களை வாங்கினா நல்லது. சரி, அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி. ஹலோ, நாங்க சத்தியம் கோயம்புத்தூர்ல இருந்து மீனாட்சி அம்மா பேசுது. கேளுங்க கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. அது நேஷனல் அலுமினியம் ஒரு 10,000 ஷேர் வாங்கி இருக்குது. என்ன அலுமினியம்? நேஷனல் அலுமினியம். ஓகே, ரைட், ஓகே, நால்கோ. சரி, மால்கோ. அது வந்து எதாவது நல்லா 50% மேல போகும்னு சொன்னாங்க. நாங்க இப்ப வாங்கிட்டு ஒரு 10,000 ஷேர். சரி, அதை பத்தி கேட்க வேணும். எப்ப வாங்கினீங்க? யார் சொல்லி வாங்கினீங்க? வாங்கி இப்போ ஒரு மாசம் இருக்கு. சரி, டிமேட்ல வாங்கிருக்கீங்க, ரைட்டு? ஆமா, டிமேட்ல இருக்குது. ஓகே, ரைட். இப்போ நீங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட சில தகவல் எப்படி ஏறிக்குன்னு பார்க்கலாம். நீங்களே வந்து தொழில்நுட்ப உதவி கொண்டு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்ங்கிறத நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க. அதாவது எப்பவுமே வந்து எந்த பங்குகள் இல்லை, எந்த ஒரு பங்குகளும் சரி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணும்போது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து நம்ம வாங்கக்கூடாது. இப்போ வந்து என்னென்னா, பங்குச்சந்தை உயர்வாக இருக்கிறது, இப்போ வந்து லாக்டவுன் வந்துடும், அந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் விழப்போகுது, இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்து வதந்திகள் போல் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அனுமானத்தின் அடிப்படையில் முதலீடு செய்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். என்ன காரணத்துக்காக இப்போ ஒரு பங்கு விலை ஏறுது இறங்குது அப்படின்னா, எதனால் இறங்குது எதனால் ஏறுது அப்படிங்கிறத ஒரு சின்ன தகவலையாவது நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா, ஏற்ற இறக்கங்கள் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்க முடியும்.
கரெக்ட். அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல்ல வந்து நம்ம இடத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. புரிந்து கொள்ள இப்போ மீனாட்சி அம்மாவுக்காக இன்னொருத்தர் கேட்குறார், அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து முழுமையாக தெரியாமல் யாரோ சொல்லிட்டாங்கன்னு வாங்கிட்டாங்க, இவரும் வந்து முழுமையாக இது பண்ணலை இல்லையா. அப்போ வந்து இந்த விஷயங்கள் நல்லா தெரிந்து கொண்டு அதே நேரத்தில் வாட்ச் பண்ணுற அளவுக்கு அவங்க அதையாவது கற்றுக்கணும். அவங்க அந்த புரோக்கரை வந்து தொடர்பு கொண்டு என்ன ரேட்டில் போதுங்கிறத கேட்கணும் இல்லையா. ரைட். இப்போ நிகழ்ச்சி அறத்தால் முடியும் திருவையில் வந்துடுச்சு. இன்றைய தினம் உங்களுடைய தகவலை கொஞ்சம் சுருக்கமாக சுருக்கி ஓரிரு வார்த்தைகளை சொல்லுங்கள். இப்போ வந்து நேயர்கள் கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த மாதிரி பங்கு சந்தையில் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் உள்ளது தான் முதலீடு இருக்காங்க. இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் முழுக்க முழுக்க நேரம் செலவழித்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ண முடியாதவர்கள் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் நிறையா இருக்கின்றன. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம். இப்போ எஸ்ஐபி கேட்டாங்க, எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி யுலிப் திட்டங்கள், யுலிப் திட்டம் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சார்ஜஸ்லாம் வந்து அதிகமாக இருந்தது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டும் யுலிப் திட்டமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சார்ஜஸ்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. அது இல்லாமல் வந்து பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுலயும் வந்து முதலீடு பண்ணலாம். இதெல்லாம் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள், நமக்கு வந்து ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும், ரிட்டர்னும் ஓரளவு மாடரேட்டா இருக்கும். இந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு செய்து பாதுகாப்பாக நம்ம முதலீடை பெருக்கிக் கொள்ளலாம். போதிய அறிவு இருந்தால், அது பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம டைரக்டா பங்குச்சந்தைக்கு போகலாம், இல்லைனா பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மாற்று திட்டங்களை முதலீடு செய்யணும். நிறைய நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கீங்க. இன்றைய தினம் நம்ம நேயர்களின் கருத்துக்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.